அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. என்னுடைய சீடர்களும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் என்னுடைய வீடியாவை ரசிக்கும் இளைஞர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளோ மனக்குழப்பத்துங்களில் இருக்கிறோம். ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும், ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது. மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க. ஆனால் பெண்களால் அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க. அழுத்தி வச்சிங்கன்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு. வாழ்க்கைன்றதே ஒரு பெரும் பயணம் அது. அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம், தீமைகள் நடக்கலாம். ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்லை, சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்லை, அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன் எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனசனுக்கு இயற்கையான குணமாகி போச்சு. ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்துகின்னு தான் இருக்குது. அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும், வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆனால் மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை, அமைதிக்காக பிறந்தான். அந்த அமைதியை தேடுற இடம் தான் பிரம்மசூத்திர குரு. அந்த அமைதி கிடைக்கிற இடம் தான் பிரம்மசூத்திர குழு. அந்த அமைதியை பற்றி பேசுகிற இடம் தான் பிரம்மசூத்திர குழு. அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இவ்வளோ காலமாக இந்த மக்கள் பல கோடி மக்கள் இந்த வாழா போன மனசால் வெம்பி வெதும்பி போயிடுறான். அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் 40 வருஷமாக பேசினுக்கிறேன் நான். ஏதோ என் அறிவுக்கு நான் வந்து படித்தவன் கிடையாது, இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது, சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன். அது என்ன போச்சு, இன்றைக்கி 100 கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுறது புரியல, ஆனால் நீங்கள் பேசுறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கறதால ஒரு பயனும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உபதேசங்கள் வாங்குகிறாங்க, சீரான பாடம் பண்ணுறதில்ல. அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன், அதை வீணாக்காதீங்க. வாங்க, நம்மளால் செய்ய முடியும்னா உபதேசம் வாங்குங்க. அந்த உபதேசம் வாங்கிறத எதை தவற விட்டாலும் விடலாம், அந்த பாடம் பண்ணுறத தவற விடக்கூடாது நீங்கள். அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலன் அனுபவிப்பீங்க, அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும், நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழறதுக்கு வழி கிடைக்கும். இன்றைக்கி மலேசியாவில் போய் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே போனேன், உபதேசங்கள் கொடுத்தேன். இங்கே வந்து ஒரு 40 பேர் மலேசியாவிலேருந்து வந்து உபதேசம் வாங்கினாங்க. இன்றைக்கி அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 3 மாதம் 4 மாதத்துலேயே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க கிடைக்கிது.
ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன் அந்த ரிசல்ட் கிடைக்கல? அதே பாடம் தான், அதே குருமார்கள் தான். ஆனால் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னா, இவங்க சீரான முறையில் பாடம் பண்ணுறதில்ல. ஏதோ பௌர்ணமியானால் வராங்க போகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆர்வம் தன்னை அறியறதுக்கு இல்லை. எதை உலகம் ஃபுல்லாக நீ ஆறாம் செய்யினாலும் உலகம் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டே. நீ இருக்கிறதுக்கு முன்னாடி, நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ உணரணும், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ மந்திரம் மாயம் தந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் இல்லை. இது இது வந்து வைத்தியம் பண்ணுற இடமும் இல்லை, தெய்வீகத்தை பற்றி சொல்லி கொடுக்குது. அதுவும் நீயே அறிய கொடுத்து, இது இது நான் சொல்லி தெரிய போட்டில்லை, நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். இதை சீரான முறையில் பாடம் பண்ணிங்கன்னா எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க, தைரியத்தோடு வாழ்வீங்க, எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க, அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லின்னுக்குறேன். நான் எனக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து எல்லா மனிதர்கள், அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியோடு வாழணும், எல்லோருக்கிட்டும் அன்பு காட்டி வாழணும். இதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சொல்லப்பா. ஆத்மானந்தம்மா சொல்லு. லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, மனைவி செத்தா புருஷன் சாகணும், புருஷன் செத்தா மனைவி சாகணும் அப்படின்ட்டு. மனைவியே கனவு மனைவினா எப்படி இருக்கும் உறவு அப்படின்ட்டு, ஒரு அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதில் வந்து இறந்தால் அப்படி அடுத்துதான் கனவு மனைவி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னே வந்து எனக்கு வந்து மனம் வந்து அப்படி தான் இருந்தது. சரி. இப்போ ஒரு குழந்தை இருக்கிற போது டெலிவரி ஆகும் போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இது இல்லைனா எனக்கு அந்த மைண்டே அப்படியே தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இது, மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற போகிற எண்ணம். அம்மா இருக்கிறாங்களா? இருக்குது. இருக்கிறாங்களா? உங்கள் தாத்தா ஆயாலாம் இருக்கிறாங்களா? இல்லை. ஏன் அவங்க செத்தா நீ சாகணும்னு வரல மனம்? அவங்க செத்துட்டாங்கப்பா. தாத்தாயா செத்துட்டா அவங்க சொத்துல தான் நம்ம பிறந்தோம், அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம், அவங்க செத்துட்டா நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல? மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போனோன்னு ஏன் என்ன வந்தது? அது இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே அப்படியே வந்து வாங்காததுக்கு முன்னே தான் கேட்குறேன் நான். வாங்கின பிறகு விட்டுடு. வாங்காததுக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல? அவங்க தானே உனக்கு உறவு, அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க. அவங்க செத்தா நான் செத்து போவேன்னு சொல்கிற வார்த்தை வரலையே. ஆனால் இடையில் வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன், இடையில் வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன்ற எண்ணம் ஏன் வந்தது? அங்கே என்ன காரணம்? அறியாமை இல்லை, ஆசை. இது பேர் அறியாமை இல்லை. உன் படிஞ்சு தானே வைட்டுன்னு வந்து கட்டிக்கிட்டு வந்த ஆசை. அவங்கெல்லாம் ரத்த பந்தம், இவங்க வந்து உயிர் பந்தம். கணவன் மனைவின்றது உயிர் பந்தம். யாரோ எவனோ பெத்த பொண்ணு, ஆனால் அது வந்து உன் கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பித்தது. பெத்த வம்சத்தில் வர கடவுளை வழிபாடலை. அப்போ உயிரோடு கலக்கிறவ தான் மனைவி, உயிரோடு கலக்கிறவ தான் கணவன். ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும், கணவனுக்கும் வரும், மனைவிக்கும் வரும். ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை, யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம். ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும். நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா. இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா. இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான். எல்லோரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லோரும் கூடுவோம், எல்லோரும் பிரிவோம், எல்லோரும் சேர்ந்துருப்போம், எல்லோரும் ஒரு நாள் மறைவோம். இது இயற்கைன்ற மனபாவம் வரணும். அந்த மனோபாவம் இல்லாத இன்னமோ இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆக்கக்கூடாது, ஆக்கணும்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் மனித சமுதாயம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம், மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது உயிரோ மட்டும் தான் வாழுது. இவன் மனத்தோடு வாழறான். இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு. இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்க எப்படிலாம் சாகுது, பெற்றவன் எவ்வளோ படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சா சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க. இதெல்லாம் எதுக்காக? ஏன் மரணம்ன்றது இயற்கையாக வரணும், அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது. செயற்கையாக சேர்த்துக்குன்னா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணீங்கன்னா 100 வாட்டி பிறந்தீங்கன்னாலும் தற்கொலையில் தான் போவேன். அதை மறந்துடுங்க,
நல்லா வாழ கற்றுங்க. வாழங்காலத்தில் 10,000 பேர் உதவி பண்ண வாழுங்க. நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க. எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் தான் ஒரு உயிர், அதுவும் பிறக்குது, அதுவும் வாழுது, அதுவும் செத்து போகுது. மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு அது. இறைவனுடைய படைப்பிலே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வந்து வீணாக்கிடக்கூடாது. அதை வந்து வாழ்ந்து காட்டணும். நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். நீ மிருகம் மாதிரி மாறிடக்கூடாது. மாறினா மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மனிதனாக வாழுங்க, தைரியத்தோடு வாழுங்க, தெளிவோடு வாழுங்க, அமைதியோடு வாழுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. அதுதான் மனித வாழ்வு. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், மிருகங்கள்லாம் எடுத்து வாழணும், மனிதன் கொடுத்து வாழணும்ன்ட்டு. அவன் தான் மனிதன். கொடுக்காதவங்கெல்லாம் மனிதன் கிடையாது, அது ஒரு உயிரினம். கொடுத்து வாழணும் அடுத்தவனுக்கு. பசின்னா தாங்கவே கூடாது. உனக்கு இல்லைன்னா விளையாடுத்தவனு கொடுக்கணும். அதுதான் மனிதன். மிருகங்கள் அப்படி கொடுக்காது, தனக்கு மட்டும்தான் சாப்பிட்ட வச்சுக்கோங்க.